Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இப்படி கூட போட்டுட்டு வரும்போது இப்படி ரன்னிங் வயர் வந்து நமக்கு சில டைம்ல பத்தாம போயிடும் இல்லைன்னா இப்படி கட் ஆயிரும். அப்படி ரன்னிங் ஒயர் கட் ஆயிடுச்சுனாவோ அல்லது பத்தாம போயிடுச்சுனாவோ அதை எப்படி நம்ம வேற ஒயர் வந்து இதில் அட்டாச் பண்ணி போடுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நானே இதே கலரில் இன்னொரு ரன்னிங் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உள்பக்கமாக சொருகி விடணும். அதுக்கு நம்ம இதோட இந்த நாட் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இந்த நாட்டுக்குள்ளே நம்ம உள்பக்கமாக சொருகாமல் இப்படி வெளிப்பக்கமாக இதை சொருகணும். இப்படி இவ்வளோ தூரம் ஒயர் வந்து இந்த பக்கம் விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி நம்ம உள்ள இந்த ஒயர் இப்படி விட்டு இப்படி இந்த நாட்டுக்கு மேலேயே இன்னொரு நாட் போடுற மாதிரி நம்ம இதை இப்படி சொருகி விட்டுக்கணும். இது சொருகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை சொரு இப்படி சொருகிக்கிட்டோம்னா நமக்கு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணின மாதிரியே தெரியாது. இப்படி நல்லா சொருகிட்டு நாட்டை வந்து நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த ஒயரை மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டிலையும் நம்ம இப்படி சொருகி எடுத்துக்கலாம். ரெண்டு நாட்டில் நம்ம சொருகி எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட் வந்து நமக்கு இந்த ஒயர் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. நல்லா டைட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக இதை நம்ம உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த ஒயர் இப்படியே விட்டுருங்க. இங்கே என்ன பண்ணலான்னா அடுத்த லைன் நம்ம போடும்போது இந்த ஒயரோடனா சேர்த்து வச்சு நம்ம இது இப்படி பின்னிட்டே வந்துடலாம். அதனால் இதை நம்ம கட் பண்ணி விட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம இப்படி ஒரு ரெண்டு நாட் வந்து நம்ம சேர்த்து வச்சே போட்டுக்கலாம். இப்படி நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டுட்டோம்னா இந்த ஒயர் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடாமல் இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம இப்படி போடுறோம். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி உள்பக்கமாக வச்சு இதில் சொருகி விட்டுருங்க. போதும், மூணு நாட் மட்டும் நம்ம போட்டால் மீதி இருக்கிற ஒயரை நம்ம இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணினதே வெளியில் தெரியாது. இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நீ நாட் போட்டுட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.